இணையத்தில் தமிழ் ஜூட்ஸ். இனி நம்ம வீடியோ என்ன பண்ண பார்க்க போறோம்னா, கொரோனா இஷ்யூனால நிறைய பேர் வேலை எல்லாம் வீட்டில் இருக்காங்க. ஆக்சுவலாக மெக்கானிக்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு 40% பீப்புள்ஸ் வந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த இயர் 2021 வந்து யாருமே இன்க்ரிமெண்ட் இல்லை சொல்லிட்டாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் கூட அவங்க ஜாப்ல வந்து ஒழுங்காக இல்லைனாலும் உடனே வெளியே எடுத்துடுறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு இன்ஜினியர்ஸாக எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஸோ அடுத்த கட்டத்தில் அவங்க எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் இன்னும் போக போதும் அவங்க அதிகமாகும். ஏன்னா இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபீல்டில் ரிட்டையர் ஆக மாட்டாங்க. ஸோ பெரிய இஷ்யூவாக தான். ஏன்னா அவங்க வெளியே போனால் தான் நம்ம அடுத்த பேட்ச் உள்ளே போக முடியும். அவங்க வந்து சேலரி நல்லா இருக்குது, நான் நிறைய செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அதிலே இருந்திருந்து 60 வயசு வரைக்கும் அதிலே இருக்காங்க. ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதை தாண்டி என்ன பண்ணலாம், நம்ம சொமேட்டோவில் ஒர்க் பண்ணலாம், ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை வீட்டில் வந்து சொல்கிற சின்ன சின்ன வேலை செய்யலாம், இல்லை ஒரு சின்ன கம்பெனி ஒரு 10 வருஷம் வேலை செய்யலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கையில் வச்சுருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் ஒன்று படிங்க. அதாவது இப்போ வந்து ஹைட்ராலிக் சம்மந்தமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மிஷினரிஸ் எல்லாமே ஹைட்ராலிக்ஸ் ரிலேட்டடாக மிஷின் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அது ரிலேட்டடாக ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வந்து கோர்ஸ் படிங்க. அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த எங்கே இருந்தாலும் சரி இந்தியா கூட எங்கே இருந்தாலும் படிங்க, ஏன்னா உலகத்தோட பைசா அதிகமாகும். அந்த கோர்ஸ் எங்கே தெரியுமிச்சு படிங்க. அது எதாவது நான் ரைட்டு ஹைட்ராலிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மேபி அது ஹைட்ராலிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரிஸ் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைனா அசம்பிள் லைனில் ஒர்க் பண்ணால் அசம்பிள் லைன் சம்மந்தமாக ஒரு கோர்ஸ் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கோர்ஸ் இருக்கும். இல்லை நான் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணி நின்று ஒர்க் பண்ணுறேன், காலெலாம் வலிக்குது, எனக்கு ஃபிசிக்கலானால முடியல, நான் வந்து உட்காந்து வேலை செய்யணும் ஆசைப்பட்றேன்னா, ஸோ நீங்கள் டிசைன் கோர்ஸ் இந்த டைம் தான் பண்ண முடியும். ஏன்னா மற்ற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருங்க, நல்லா வேலை செய்வீங்க, கொஞ்சம் கையில் காசு இருக்கும், ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்காது. இப்போ வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிசைன் கோர்ஸ் பண்ணலாம், சம்மந்த ரிலேட்டடாக வேறு ஏதாவது விஷயம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6-7 மாதம் வேகன்சி ஓப்பன் பண்ணும் போது நீங்கள் அதை தனித்துவமாக இருப்பீங்க. ஸோ ஒரு 10 பேருக்கானா 10 பேரும் ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பான், இன்ஜினியரிங் முடிச்சிருப்பான். ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் முடிச்சப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ரெக்ரூட்டருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நீங்கள் பரவாயில்ல இவங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். எல்லாருக்குமே 2020 வந்து கொஞ்சம் நல்லா எழுத்து வாங்கிட்டு தெரியும். ஆனால் முடிஞ்சாலும் 2021 வந்து நிறைய கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கற்றுக்கிறது தான் போக போக ஒரு நாள் உங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகவே தெரியாது, டக்குன்னு ஒரு நாள் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ முடிஞ்சாலும் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.